வாழ்க வளமுடன். செல்வ சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, நம்ம வந்து நிறைய கேள்வி பதில்கள் வந்து சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. வேக வேகமாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டியர் பிரகாஷ் பிரதர், டேட் 315 இன் தி செலிபசி ஜேர்னி, ஃபர்ஸ்ட் 128 ஐ ஒன்லி யூஸ்டு டு ஃபாலோ பிசிக்கல் பிரம்மச்சரியா, தென் ஐ ரீட் சுவாமி சிவானந்தா புக் அண்ட் ஸ்டார்டட் மென்டல் பிரம்மச்சரியா. ஐ கேன் ஏபிள் டு சக்சீட் இன் மென்டல் பிரம்மச்சரியா ஆல்சோ, தென் ஐ ஸ்டார்டட் டு ஸ்டாப் வேஸ்டிங் எனர்ஜி த்ரோ மைண்ட். பட் ஹியர் இஸ் வேர் ஐ ஹாவ் சீன் ஸ்டக்குட் ஆல் தீஸ் டேஸ், வென் ஐ கண்ட்ரோல் மை மைண்ட் ஐ கேன் டூ இட், பட் ஆஃப்டர் ஃபியூ டைம்ஸ் லைக் 2 days, 3 days, I am getting tremendous energy and it get wasted through sinam and kobam, angry. So the actual life energy itself have been denied, drained. If we masturbate once, it will lead to frequent masturbation till our energy level is going to zero. This is the nature of life energy. Likewise, sinam also. Once wasted my life energy, this greatly, and there is no Brahmikara around my face. Sometimes I feel tired. What I decided to do is taking Sinam Veludal Paichi regularly, Vindhajayam, 2 times a day. I think the energy is wasted because of gap in transmutation. Is that right, bro? How can I go into the next stage? How to get rid of this kovam, sinam, angry? I want detailed answer in video, brother. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நம்ம பல முறை சொன்னதுதான், பிரம்மச்சரியத்தில் சகோதரர் கேட்டதை கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணி சொல்லிடுறேன். சகோதரர் 300 நாட்களுக்கு மேலே பிரம்மச்சரியம் கடந்து வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு 100-200 நாட்கள் வரை உடல் அளவில் பிரம்மச்சரியம், மன அளவில் எதை வேணாலும் பார்க்கலாம் அப்படி இருந்திருக்காரு. அப்புறம் சிவானந்தர் புத்தகங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்து உண்மையான பிரம்மச்சரியம் பயணத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கிறதுக்கான உறுதியோடு வர ஆரம்பிச்சிட்டார். அப்படி வரும்போது சினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக அபரிமிதமாக ஆற்றலை அவர் வந்து இழக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். அப்புறம் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு முறை ஆற்றல் விரயத்தில் இறங்கிட்டான், உயிராற்றலை, விந்து சக்தியை இழந்தா அது என்ன ஆயிடுது? அது எப்படி ஒரு மலை உச்சிக்கு போன ஒருத்தன் தடி விட்டு உளுந்தா அங்கே ஏவா உழுவான், கீழே வந்துடுறான், கீழே வந்துடுறான். அப்போது எவ்வளோ உஷாராக இருக்கணும், மலை ஏறுறவன் எவ்வளோ உஷாராக இருக்கணும். அதுதான் மலையேறுதல் போல. இது பிரம்மச்சரியங்கிறது மேலே மேலே மவுண்டெயின் ஏறி போயிட்டு எவ்வளோ சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக போகணும், ஒரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக போகணும். இல்லை சாதாரணமாக ஆற்றல் விரயம் பண்ணுறோம், நடக்கிறோம் தடத்தில் நடக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே ஆற்றலும் இல்லை, விழுகிற விழுந்தாலும் அங்கேயே தான் கிடப்பாங்க. ஆனால் பிரம்மச்சரியங்கிறது மலையேற மாதிரி. அப்போது கோபம் அப்படிங்கிற விதத்தில் அபரிமிதமாக ஆற்றல் போயிடுது அப்படிங்கிறாரு. இது தானுங்க நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் இறைவன் பாதையில் இருக்கிற ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஆனால் லைஃப் போர் அடிக்குது, ஆனால் என்னென்ன அது வாழ்க்கையில் ஒரு துணை இல்லாமல் என்னென்ன வாழ்க்கை, என்னென்ன குடும்பம் அது இது கூட்டம் கூட்டமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கு அப்படிங்கிற யோசிப்பாருங்க. ஒருத்தர் மலையேறினாலும் தனியாக தான் போகணும், அதாவது கூட ஆளுகளே வந்தாலுமே அவன் கவனம் முழுக்க அவன் நடந்து போகிறத கான்சென்ட்ரேட் பண்ணி போகணும், இல்லைன்னு விழுந்துருவான். ஒரு கேர்ஃபுல்லாக போகணும். ஒரு எந்த ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க ஒரு தனி மனிதன் நினைச்சாலும் தனிப்பட்ட முயற்சி தான் சக்ஸஸை கொடுக்குமே ஒழிய கூட்டு முயற்சிகள் வந்து பெரும்பாலும் தனி மனிதனால் நடத்தப்பட்டா தான் நடக்குமே ஒழியே அது கூட கூட்டம் கூட்டமாக அச்சீவ் பண்ணாலும் அது பிரிஞ்சிடும் ஆச்சுங்களா. அப்போது நம்ம இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி ஆற்றலை இப்போது எங்கிட்ட வந்து ஒரு ஒரு 100 அளவில் எனர்ஜி டெய்லி உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அந்த 100 அளவில் உற்பத்தி ஆகிற எனர்ஜியை நான் எல்லா நேரங்களிலும் நான் எனக்குள்ளாக இல்லை இறைவனுக்கு சமர்ப்பித்து இல்லை ஏதாச்சும் பயனுள்ள வழியில் செலவிட்டுட்டு இருந்தால் நான் எதுக்காக கவலைப்படணும்? கோபம் வந்தாலும் எனர்ஜி ஓவராக இருந்ததுன்னு வைங்க, அப்படி பொங்கி பிரவாகம் எடுத்து ஆர்டர் போகுது. அப்போ அந்த ஓவராக இல்லை அப்படிங்கிற போது
அது கொஞ்சம் தான் எனர்ஜி இருக்குதுன்னா அதனுடைய விரயமாகும் அளவுமே கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரம் விடுவிடுன்னு வந்து முடிஞ்சிடும். ஆனால் ஆற்றலை நம்ம முன்னாடியே டிரான்ஸ்மிட் பண்ணி இறைவனிடம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் ஒரு தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகி பழமாட்டம் மாறிடுவாங்க. ஆனால் அவங்க கோபப்படும், எவ்வளோ யோகிகள் கோபப்படுறவங்களா தான் இருந்தாங்க. துர்வாச முனிவர்களாம் கோபத்தின் உச்சம், ஆனால் அவர் மிகப்பெரிய ரிஷி. என்னப்பா அது அவ்வளோ பெரிய ரிஷி இவ்வளோ கோபப்படுறாரு, இன்னும் இவ்வளோ பெரிய சாதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் இவ்வளோ கோபப்படுறாரு. சில சகோதரர்கள் நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கிற நாகராஜ் சகோதரர்கள் நம்மளுக்கு பார்த்து இன்னும் இவ்வளோ கோபப்படுறாரு அப்படின்லாம் கூட சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஆற்றலை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் தான் இருக்கும், அப்படியே கோபம் வந்தாலும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆச்சுங்களா, யார் மேலும் பகையோ கோபமோ சினமோ வஞ்சமோ எதுவுமே இருக்காது. அந்த கோபம் சில நிமிடம், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், அப்படியே நார்மலாகிடும். இதுவே ஆற்றலை அப்படியே வச்சுட்டு அப்படியே செலவு பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க, நம்மளும் அதை விட பாதிக்கப்படுவோம். அது சகோதரர் சொன்னது உண்மைதான். இதுக்கான தீர்வு அப்படிங்கிறதும் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அதை சகோதரர்களிடமும் நான் சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோவில் எடுத்து பேசினது. எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுவதில் கவனம் செலுத்தணும். விந்து ஜெயம் பயிற்சியை நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு முறை அல்ல மும்முறை செய்யலாம். காலை, மதியம், இரவு நேரம் கிடைக்கும் போது பொசிஷன்ஸோடு செய்யலாம். ஆற்றல் டிரான்ஸ்மிட் ஆகிட்டால் சரியாகும். அடுத்ததாக, என்னதான் நம்ம குடத்துல தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டாலும் அந்த குடத்துல ஓட்டைன்னு ஒன்று இருந்தால் அந்த ஓட்டை வழியில் கொஞ்சம் எனர்ஜி வரும்போதுமே அது வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அதையும் எப்படி தவிர்ப்பது? சினம் வெல்லுதல் பயிற்சி நம்முடைய கிளாசிக் சிலிபஸிலேயே கொடுத்துருப்போம். அதுபோல் மனசு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆச்சுங்களா. இந்த மனசு நம்ம வந்து ஏன் கோபப்படுறோம் அப்படின்னா, நம்ம கோபப்படுறதே அடுத்தவங்களை அவமதிக்கிறோன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. கோபங்கிறது இறைவனை அவமானப்படுத்துகிறோம். அவங்களுக்குள்ளாக இருக்கும் அதே சிவன், அதே உயிர் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. யார் மேலே கோபப்படுறோமோ அவங்களுக்குள்ளாக இருப்பதும் ஈசன் தான். அவங்க கர்ம வினை கழிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குள்ளாக ஒரு சில பட்டு வெளியில் வந்து தவறுகள் செஞ்சிடுறாங்க ஆச்சுங்களா. அவங்க கர்ம வினை, ஆனால் அவங்களுக்கு உள்ளாழத்தில் இருக்கிறது ஈசன் தான். அப்போது நம்ம வந்து அவங்க மேலே கோபப்படும்போது என்ன ஆகுதுன்னு, நம்ம கர்மாஸ் கழியுது இல்லைங்களா, நம்மளுடைய ஆற்றல் போகுது, ஆற்றல் விரயமாகுது, அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிறோம் கோவப்படுறது அப்படிங்கிற. அப்புறம் நம்மளோட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க மேலே தான் கோபம் வருமே ஆச்சுங்களா. கோபங்கிறது, கோபம் வர்றது, கோபத்தை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, அது வந்து இயற்கை, அது இருக்கட்டும். ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருங்க. அதே சமயத்தில் சில விஷயங்கள் மனசை வந்து, மனசில் ஒரு கோபங்கிற எண்ணம் வந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அளவில் ஒரு வாழ்க்கையோ பழகணும். கோபம் வருது புட்டிக்கல, என்ன பண்ணுறது? அப்போது அதை விட்டுட்டு, அதை அப்படியே விட்டுட்டு கோபமாக இருக்கையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கோபமாக இருக்கையில் எந்த செயலும் செய்யக்கூடாது, நம்ம கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பலாம், எந்த முடிவு எடுக்க வேண்டும். ஸோ இது வந்து வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்களை கேட்டிருப்போம், பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் பற்றுக்கள் போயிருச்சுனா, பற்றுக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கோபமடைகிற தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் ஒன்று ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு தடையோ எதிர்பார்ப்புகள் நிறுத்தப்பட்ட தடையோ வரும்போது தானே அந்த சினம்ங்கிறதே வருது. அப்போது அந்த சினத்தை வந்து எதிர்பார்ப்புகளே இல்லாமல் போகும்போது கோபங்கிறது தணிஞ்சிடும் இல்லைங்களா. வாழ்க்கையில் கோபம்னு ஒன்று வருதுனாலே உங்ககிட்ட நிறைய கர்மா கழிய வேண்டி இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. கழியட்டும், விடுங்க, கழியட்டும், கழியட்டும் கண்டிப்பாக. அந்த கழியும் போது தான் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சொம்பு கொதிக்குதுன்னு வைங்க, தண்ணி ஊற்றினா புஷு புஷுன்னு சத்தம் வரும். அதே சொம்புல சூடே இல்லைன்னா எத்தனை தண்ணி ஊற்றினாலும் புஷுங்காது. அந்த புஷுங்கிறதா கோபங்கிறது, நம்மளோட கர்மா சொன்னால் சூடாக இருக்குது. அப்போது வெளி விஷயங்கள் நம்மளை அவ்வளோ தூரம் புசு புசுன்னு வருது. அப்போ நாளடைவில் என்ன ஆயிரும்னா அது பழகிடும், நார்மலைஸ் ஆயிரும். ஆரம்ப கட்டத்தில் கர்மாசோட உச்சத்தில் தான் இருக்கும். இப்போ பிரம்மசரி ஆற்றலை உற்பத்தி ஆகுது, கண்ட்ரோல் பிரம்மசரியத்தில் இருக்கிறோம். அப்போது கர்மாசு கழியும், கழிவதற்கு இது ஒரு பாதை. ஆனால் நம்ம சிவத்தை நம்மோடு காத்துக்கொள்ள வேண்டும், இறைவனை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படிங்கும்போது பிற இறைவனை இகழாது கோபப்படாது இந்த பஞ்சமா பாதங்கள் செய்யாது நம்ம தவிர்த்து இருந்தாதான் அது நிலைக்க முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா உங்களுக்குள்ள சிவமே இருக்கிறதுனால 300 நாள் பிரம்மசரியம் நீங்கள் கடந்துருக்கிறதுனால உங்களுக்குள்ள தீர்வுமே வந்திருக்கு ஆச்சுங்களா. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கீங்க, நம்ம பேசியிருக்கோம். வாழ்க வளமுடன்.